இப்ப நான் சொல்லும் போது யாருக்கும் புரியல, யோ நான் என்னை தடிக்க விட்டீங்கன்னா நான் 300 கோடி சம்பாதிப்பேன் அப்படின்னா அவர் ஏதோ மாறு தட்டிக்கிறாருன்னு இதோ வந்துட்டு இருக்கு. நான் என் கடனை எல்லாம் அடைப்பேன், என் சாப்பாட்டுக்கு நல்ல வயிறார தெம்பேன், என்னுடைய உறவுகளுக்கு என்னுடைய நண்பர்களுக்கு கொடுக்க முடிஞ்சதை கொடுப்பேன். அதற்கு பிறகு இல்லைன்னா இல்லைங்கிறத தைரியமாக சொல்லுவேன். எனக்கு இந்த வள்ளல் பட்டத்தில் நம்பிக்கை இல்லை, மனிதனாக இருப்பது போதுமானது. என்கிட்ட இல்லாத போது நான் கொடுக்குற மாதிரி எதுக்கு நடிக்கணும்? இவரை கொடுக்க சொல்லிட்டு நான் தான் கொடுத்தேன்னு எதுக்கு நடிக்கணும்? நான் அந்த மாதிரி செஞ்சதே கிடையாது. இன்னொரு உண்மையை சொல்கிறேன், இப்போ இந்த 85 இதுவரையிலும் 4 லட்சத்தை இவங்க தான் ஞாபகப்படுத்தினாங்க. 4 லட்சம் லிட்டர் ரத்தம் கொடுத்துருக்காங்க இவங்க. அதில் நான் கொடுத்தது ஏதோ எத்தனையோ சிசி ரத்தங்கள் தான் ஆரம்பம், ஆனால் அதுக்கு பிறகு 4 லட்சம் லிட்டர் இங்கிருந்து அது அல்டான்ஸோட ஓடும் ரத்தம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போதாது என்பது தான் என்னுடைய இது. இது வந்து ரத்தான முகாம் என்பது ஆரம்பம் தான். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கலாம், ஆரம்ப பள்ளி ஆரம்ப கல்வியை நாம் கையில் எடுத்துக்கொண்டால் என்ன அரசு செய்கிறது, அதை கை விட்டாங்க அப்போ ரொம்ப கேவலமாக. அப்போ நான் சொன்ன ஒரு ஐடியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான், என்னுடைய நடிகர்கள் குழாமை எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் ஒரு சப்ஜெக்டு பாடம் எடுப்போம், அந்த வீடியோவை எல்லாத்துக்கும் அப்போல்லாம் அதான் இருந்துச்சு. நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதில்லை அந்த சப்ஜெக்ட், நல்ல ஒரு வாத்தியாரை வச்சு நான் கற்றுக்கிட்டு அதை அப்படியே நாங்கள் சொன்ன வசனத்தை பேசியவர்கள் தானே. கலைஞர் எழுதிய வசனத்தை எம்ஜிஆரும் பேசியிருக்காரு, சிவாஜியும் பேசியிருக்காரு, கண்ணதாசன் அவர்கள் பாடல்கள் வாலி பாடல்கள் எல்லாம் தலைவர்கள் பாடியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம செஞ்சால் என்ன மக்களுக்கு போய் சேரணும் அவ்வளோதானே என்று நான் சொன்னது இன்றும் பொருந்தும். அவங்களுக்கு நாங்கள் மாத்திரம் டைம் ஒதுக்கினா போதும், இந்த ரத்தம் தானத்துக்கு நிகரானது அது. அதை நான் செஞ்சால் ஒரு ஆனாவன் நாவை வந்து ஸ்நேகனும் சொல்லலாம், வைரமுத்துவன் சொல்லலாம், இன்னொரு கவிஞரும் சொல்லலாம், நாங்கள்லாம் எடுத்து சொல்லிட்டு இருந்தால் அவங்க யாரை பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்ட எடுத்து தமிழை கற்றுக்கிட்டோம், நாங்கள் உட்காந்து பேசலாம். தமிழ் கிளாஸுங்கிறது அவனுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், வீட்லேயே இருக்கட்டும். ஏன்னா இந்த பள்ளிகள் வர்ற மாதிரி இல்லை, இப்போ அவங்களுக்கு ஒரு கழிப்பறைக்கு போகணும்னா இடம் இல்லாத இடத்துக்கு எதுக்கு குழந்தைகளை அனுப்பி வைப்பாங்க? அவங்க வீட்டிலே சந்தோடையாக இருக்கணும், நம்ம போய் கொடுத்துட்டு வருவோம். அந்த இதையெல்லாம் செய்ய முடியும், இதுதான் எங்கள் அரசியல். நல்லா நடந்துட்டு இருக்கிறவன காலை ஊடால விட்டு இடறி விடுறது அல்ல எங்கள் அரசியல். தடிக்க விழுந்தா தூசி தட்டிக்கிட்டு தடிக்க விட்டவனை கூட தள்ளி அப்படி கோரமான இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் பாதையில் போயிட்டு இருக்கோம். அதைத்தான் செய்ய வந்திருக்கிறோம். இந்த அரசியல் கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு, ஏன்னா பட்டால் தடால்னு பேசுகிறதா அது சினிமாவில் பேசிக்கிறேன். என்னை விட சிறப்பாக அவங்க பண்ணிட முடியாது, ஏன்னா எனக்கு தொழில்நுட்பம் இருக்குது, அவங்களுக்கு வெறும் மேடை தான் இருக்கு. இப்போ அவங்களே ஆசைப்பட்டு இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா இது நல்ல தொழில்நுட்பம். எந்த மேடை கிடைத்தாலும் என்ன நான் பேசுவேன், காந்தி சும்மா வெறும் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தவர் மைக் வச்சு பேசினார், அப்புறம் டெலகிராம் அடித்தார், சினிமா ஒன்றுக்கு தான் வரலை, அவருக்கு இன்னும் பிடிபடலை, அதுக்குள்ளே காலம் முடிந்து விட்டது அவருக்கு. எனக்கு பிடித்த 2 தலைவர்களுக்கு சினிமா பிடிக்காது, அதுக்காக எனக்கு அவங்கள பிடிக்காமல் போகலை. நான் ஏன் சினிமாவை விட்டு கொடுக்கல, அவர்கள் கருத்தையும் எடுத்துக்கொண்டேன், அவர்கள் அறிவையும் எடுத்துக்கொண்டேன், இந்த புதிய அறிவியலும் அதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். இப்போ நான் தொலைக்காட்சிக்கு போகிற போது என்னத்துக்கு சின்னத்திரைக்கு போகிறீங்க அப்படின்னாங்க, நீங்கள் வந்து குடிசைக்குள்ளே ஏன் போகிறீங்கன்னு கேட்குற மாதிரி, குடிசைக்குள்ளே போனால் தான் கோபுரத்தில் வாழ முடியும். அதனால் எனக்கு தொலைக்காட்சியில் போனது அடுத்த பலமாகத்தான் எனக்கு தெரிகிறது, அடுத்த கட்டமாக எனக்கு தெரிகிறது. நான் தான் சொன்னேன் ரிஸ்ட் வாட்சில் படம் காட்டி அதனால் மக்களுக்கு செய்தி போகும்னா நான் அங்கேயும் வேலை செய்வேன்னு சொன்னேன்.